Hi friends, Krishoba kadam thukko kishnam. Very good morning to all. In the video pathivu yaarukku appdin pathina ipa varakudi exam da vandu enudaiya modal exam na idu varaikku vandu pathina TNPSC exam eladunadhe kediyathu so summa perukku vandu pathina oru thadava rendu thadava na andha eludirken ana adu vandu padichittu poi eladunadhe kediyathu summa vandu formality ki na poi eludirken but ipo da vandu pathina na padichu eluda poren idu varaikku exam vandu pathina padichu poi eladunadhe kediyathu plus vandu pathina indha TNPSC syllabus group 4 group 2 so idala vandu enna syllabus eppadi start pandrathu enga irundhu start pandrathu so eppadi finish pannalam ஸோ என்னால் இப்போருந்து படித்தா பாஸ் பண்ணிட முடியுமா ஸோ நிறைய கேள்விகளோடு இருக்கானே நான் வந்து படித்து வேலைக்கு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கேன் இந்த கொரோனா டைமில் எங்களுடைய குடும்ப சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எக்கனாமிக்கலாக ரொம்ப டவுனாக இருக்குது ப்ளஸ் வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க மாமியார் இறந்துட்டாங்க அப்பா இறந்துட்டாங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நிறைய பேர் இருக்கீங்க ஏன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒன் வீக் மட்டுமே கிட்டத்தட்ட இதே மாதிரி ஓகேவா சார் நான் இந்த தடவை தான் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட் டைம் எழுத போகிறேன் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு கைட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ ஏன்னா இப்போ ஒரு சிலர் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் முன்னெல்லாம் வருவாங்க இப்போ வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது ஸோ அவங்களுக்கான ஒரு லைவ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ரெஃபர் பண்ணுங்கள் ஏன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது இன்கேஸ் வந்து அவங்க இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட வரக்கூடிய எக்ஸாம் இல்லைனாலும் அடுத்த எக்ஸாமில் அவங்க அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த லைவ் வீடியோ வந்து இவங்களுக்காக மட்டும்தான் அதாவது இனிமேல் தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து படிக்க போகிறேன் நான் படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கேன் நான் படிக்க ரெடியாக இருக்கேன் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் படிப்பேன் படித்து நான் ஈஸியாக பாஸ் பண்ணுவேன் ஆனால் எதை படிக்கிறது எப்படி படிக்கிறதுங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த ஒரு லைவ் வீடியோவில் வந்து நீங்கள் என்ன படிக்கணும் எதெல்லாம் படிக்கணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் அதே மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் TNPSC எக்ஸாமுக்கே நான் வந்து எழுத போகிறேன் அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி பாருங்கள் ஏன்னா நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன தப்புகள் செய்வீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா எக்ஸாம் ஹாலில் ஓகேங்களா எக்ஸாம் ஹாலில் பண்ணுற தப்புகள் வந்து நம்ம எக்ஸாம் கிட்ட வரும்போது நம்ம சொல்லுவோம் அது பிரச்சனை கிடையாது ஓகேங்களா இப்போ ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நல்ல மார்க் எடுத்து நம்ம கிளியர் பண்ணலாம் ஸோ அந்த தப்பை நீங்கள் மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் ஏன்னா உங்களை அறியாமலே அந்த தப்பை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருக்கும்போது நேரங்களும் வேஸ்ட் ஆகும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா படிக்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு முழு கவனம் இல்லாமல் ஒரு பிடிப்பே இல்லாமல் நீங்கள் வந்து படிச்சுட்ருப்பீங்க ப்ளஸ் ஒரு படித்த பாடம் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு தெளிவாக படித்து முடித்தேன் அப்படிங்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்காது ஸோ நீங்கள் அந்த ஃபார்மேட் நீங்கள் வந்து பழைய ஃபார்மேட்டே பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா ஸோ நான் சொல்கிறேன் அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு ஒன் வீக்கு உங்களுக்கே வந்து பார்த்தோன்னா அதோட வித்தியாசம் நல்லாவே தெரியும் ஸோ இது வந்து புதுசாக படிக்க வரவங்க இனிமேல்ஸ் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்லை புதுசாக படிச்சுட்டு இருக்கவங்க ஓகேங்களா கண்டிப்பாக அந்த வீடியோ பதிவு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா இன்றைக்கி ஈவினிங் 4 மணிக்கு சார் நான் படிக்க ரெடி ஓகேங்களா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் படிக்க ரெடி ஓகேங்களா ஆனால் நான் பாஸ் பண்ணணும் ஓகேங்களா என்னென்ன படிக்கணும் எப்படி ஸ்டார்ட் பண்ண மட்டும் சொல்லுங்கள் நான் சூப்பராக வந்து படிச்சுடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு பொருந்தும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம் இது கிஷோபகடன் கிருஷ்ணன் தேங்க்யூ